வணக்கம். இன்றைக்கி சங்கடார சதுர்த்தி. இன்றைக்கி ஸ்வீட் வைப்ஸில் வந்து நம்ம பிள்ளையாருக்கு வந்து கொழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கப்பு பச்சரிசி வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற 1.5 மணி நேரம் ஊற வச்சு இந்த கோலமாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். அடுத்தது தேங்காய் ஒரு 1/2 மூடி வச்சுருக்கேன். வெல்லம் வந்து தூள் வெல்லம் வந்து ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி. நேராக செய்முறை விளக்கம் போயிடலாம். உப்புச்சட்டியில் 1/4 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இதில் வந்து தேங்காவை கொட்டிக்கலாம். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தையும் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் விடணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று ரெடி ஆகிடுது. ரொம்ப இது வந்து கலரினோம்னா கமர்கட்டு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நான் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பூர்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம். வந்து இந்த அரிசி ஊற வச்சு அரைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, நான் ஃபுல்லாகவே இளநி போட்டு தான் அந்த தேங்காய் உடைச்ச இளநிகளை வந்து தான் அதில் தான் அரைச்சிருக்கேன். கொழக்கட்டைக்கு மேல் மாவு இது ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு வந்து இப்போ மாவு கிளறிடலாம். இருப்பச்சட்டியில் வந்து 1/4 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கேன். அடுப்பு சின்னது பண்ணிக்கலாம். மாவு கிளறிடலாம். மாவு கிளறிக்கலாம். மாவு கிளறின்ட்டுருக்கேன். மாவு எருகின்ட்டுருக்கு. நல்லா மாவு வந்து கலரினோடனே உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். உங்களுக்கு மாவு நல்லா ரெடியாக எடுத்து பந்து மாதிரி ரெடி பண்ணிட்டேன். கொழக்கட்டை பண்ணிக்கலாம். இப்படி சாதாரணமாக அந்த மாவு வந்து அந்த கடையில் விற்கும் அந்த மாவாக நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதில் பண்ணும்போது இந்த ஓரம் விரிசல் வரும். இது மாதிரி பண்ணோம்னாக்கா இந்த ஓரம் விரிசல்லாம் வராது. பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூப்பு பண்ணி கொழக்கட்டாயை வந்து இங்கே அடுப்பில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் வச்சிட்றேன். எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாள் இப்படி சூப்பு வந்து இப்படி நிற்கணுன்ட்டு. இது தான் அது சூப்பு பண்ணுறது. ஆனால் ஓரம்லாம் நல்லா பண்ணிக்கணும். பூரணம் போட்டுக்கலாம். பூர்ணம் போட்டு 4 பக்கமும் கொழக்கட்டையெல்லாம் வச்சுருக்கேன். வெந்த உடனே எடுத்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். கொழக்கட்டை நல்லா வெந்தெடுத்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு கொழக்கட்டை நல்லா சுட சுட ஆவி பறக்க ரெடி ஆகிடுது. எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸை சந்திக்கலாம். நன்றி.
வணக்கம்.